எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் ரசாத். ஓகே, ஏன்னா பல பேருக்கு நம்ம இந்த குழுவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எனிவே, அது வந்து முக்கியமான விஷயம் இல்லை. நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம குரூப்பில் இருக்க எல்லாருக்கும், நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்ச ஆந்திராக்காரங்க, சென்னை ஏர்போர்ட்டில் யார் யார் எந்தெந்தந்த நாட்டுக்காரங்க போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு அவேர்னஸை வந்து சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு 2022, ஓகே, 18ஆம் தேதி நைட், சனிக்கிழமை நைட் கிளம்பி சண்டே மார்னிங் ஜஸ்ட் நான் 2 நாளைக்காக ஒரு ஆஃபீஸ் வேலையை நான் இந்தியா போனேன். ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்ற ஒரு பிளானில் போனேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்ரீலங்கா ஏர்வேஸில் 9:10 நாங்கள் இறங்கி உள்ளே நார்மலாக எல்லாத்தையும் லக்கேஜெல்லாம் எடுத்துக்கின்னு நான் வெளியே வரப்போ எல்லாரையும் வந்து கஸ்டம்ஸ்காரங்க அது எப்படி பிடிக்கிறாங்கன்னா எல்லாம் லைனாக நிற்கிறாங்க. ஒரு ஆளுக்கு பின்னாடி தெரியாமல் நிற்கிறாங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மில் இருக்காங்க, அன் யூனிஃபார்மில் இருக்காங்க, ஒன்லி கார்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எங்கேருந்து வரீங்க? இந்த மாதிரி நான் குவைத்துலேருந்து வரேன் சார். அங்கே போயிட்டு உங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுங்கள். நம்மளோட பாக்ஸஸ் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட கோல்டு இருக்குதா? வெளியில் வரப்போ கேட்குறேன், உங்ககிட்ட கோல்டு இருக்கா? நம்ம இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை. ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியே வரப்போ என்னை பிடிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து நான் கோல்டு எடுத்து போனேன். பிடிச்சி, நீங்கள் கோல்டு வந்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டால், நான் சொன்னேன் எஸ் சார், என்கிட்ட கோல்டு இருக்குது, அதுக்கு தகுந்த பில்லு எல்லாமே இருக்குது, ப்ராப்பராக இருக்குன்னு எடுத்து காட்டுங்கன்னாங்க. ஸோ என்கிட்ட வந்து அதிகமாகவே கோல்டு இருந்தது. அதிகமாக மீன்ஸ் நான் சரி, ஓகே, ஐ வில் கோ, ஓகே, ஒரு 175 கிராம் கோல்டு வச்சுருந்தேன். எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த கோல்டை நீங்கள் கொண்டு போக முடியாது. நான் சொன்னேன் ஏன் சார், என்கிட்ட பில்லெல்லாம் இருக்குது, வாங்கின பில் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே இதில் வந்து யூஸ்டு கோல்டு இருக்குது. நான் பழைய கோல்டு இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து புதுசு மாடலில் சேஞ்ச் பண்ண கோல்டும் இருக்குது, அதனோட பில்லு இருக்குன்னே. இல்லை சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன சார், ஆம்பளைங்க வந்து ஜென்ஸ் வந்தாங்கன்னா ஜஸ்ட் 10 கிராம் தான் உங்களுக்கு அலோடு. அது நீங்கள் சைனா போகிறீங்களா ரிங்கா போகிறீங்களா என்னமோ, லேடிஸுக்கு ஜஸ்ட் 20 கிராம் தான் அலோடு, மற்றது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பிடிச்சிருவோன்றாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன சார் பண்ணணும்னே. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இத்தனை கிராம் அவங்க கால்குலேட் பண்ணி அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து 9 லட்சம் ரூபா நீங்கள் பைசா கட்டுங்க டேக்ஸ். 9 லட்சம் ரூபா இல்லையா, உங்ககிட்ட பைசா இல்லைன்னா நீங்கள் குவைத் தினாராக வந்து 4000 தினார் வருது, 3850 தினார் அவங்க கணக்கு பண்ணி சொன்னாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஃபாரின் கரன்சியாக இருந்தால் இதை கட்டுங்க, இந்தியன் மணியாக இருந்தால் நீங்கள் வந்து 9 லாக்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் கோல்டை நீங்கள் கொண்டு போகலாம். எனக்கு அவங்களுக்கு வந்து காலையில் 9:10 ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 அவங்க என்னை பிடிச்சாங்க, ஜஸ்ட் செக்கிங்கில் பிடிச்சாங்க. அந்த வாக்குவாதன்றது வந்து ஈவினிங் 2 மணி வரைக்கும் போயிடுது, பெரிய இஷ்யூ ஆகிடுது. சேம் லைக் மலேசியாவில் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இப்போ ஒரு 2 மாதம் முடியாது, 1.5 மாதம் முன்னாடி நடந்தது, யாரும் மலேசியாக்காரங்க வந்தாங்க, அது மாதிரி அந்த கோல்டில் வந்து இஷ்யூ ஆகி போச்சுன்னு, அதே இஷ்யூ தான் இப்போ எனக்கு நடந்தது. நான் விடவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆகிப்போச்சு, வாக்குவாதங்கள் அதிகமாகி போச்சு. நீங்கள் என்ன இவ்வளோ அதிகமாக பேசுகிறீங்கன்னு என்ன கேட்டு, நீங்கள் யார், என்ன உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கள் சார், நான் சம்பாரித்து கொண்டு வந்து என்கிட்ட பில்லோடு இருக்குது, வித் டேட்டோடு இருக்குது, ஓகே, அந்த கடையோட நம்பர் முத கொண்டு இருக்குது, என்னோடய கஸ்டமர், நான் ரெகுலர் கஸ்டமர், வேணுன்னா உங்கள்கிட்ட எல்லோரும் கிளியர் பண்ணேன். எவ்வளோ பேசி பார்த்தாச்சு, கடைசியில் டிஜிபி கிட்ட கொண்டு போனாங்கன்னு அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறப்போ அவர் இதை தான் சொன்னார், சார் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்களா, நீங்கள் ஃபாரின்லேருந்து இந்தியா வரப்போ நீங்கள் போயிட்டு எத்தனை கிலோ லக்கேஜ் என்னன்ட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு வாங்க, எங்களோட ரூல்ஸ் என்னன்ட்டு. நான் சொன்னேன், 2 மந்த் கூட இல்லை சார், ஆமாம், 2 மந்த் பிஃபோர் நான் வந்தேன் சார், என்கிட்ட பாஸ்போர்ட்டில் பாருங்கள் டேட் இருக்குது, நான் பார்த்தேன், நீங்கள் 2 மாதம் முன்னாடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேலையாக இருந்தது, நான் வந்தேன், அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு வரணும். ஸோ அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற கோல்டு நான் கொண்டு வந்தேன் சார், நான் எட்டுமே வீட்டில் கொடுக்குதான் பிள்ளைங்களுக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது சார், இந்த ரூல்ஸ் வந்து டோட்டலாக மாறிப்போச்சு, நீங்கள் வந்து 10 கிராம் மட்டும்தான், ஆம்பளைங்களுக்கு 10 கிராம் தான் கேரி பண்ண முடியும் அவங்க யூஸ் பண்ணுறது, பெண்களுக்கு ஒன்லி 20 கிராம். நான் அப்போ அந்த டைமில் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் கேட்குறேன்னு கோச்சிக்காது, நீங்கள் எந்த ஊர் சார்னு கேட்டேன். நான் வந்து கள்ளக்குறிச்சி, அவர் பேர் வந்து வெங்கடேஷ், அவர் தான் டிஜிபி, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், டிஜிபி, அவர் தான் ஹை லெவல். அவர் அந்த மனுஷன் ரொம்ப நல்லா அழகாக பேசினார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் சார், நீங்கள் ஃபாரின்லேருந்து போகிறீங்கன்னா இத்தனை வருஷம் இருந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10 கிராம் மட்டும் கொண்டு போவீங்களா, உங்கள் பெண் பிள்ளைக்கோ, உங்கள் யாருக்கோ, உங்கள் மனைவிக்கோ,
இல்லை 20 கிராம் தான் கொண்டு போய் சார் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கிராஸ் கொஸ்டின் நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னேன். இதில் தான் வந்து நிறைய வாக்குவாதங்கள் ஆகிப்போச்சு. எனிவே ஓகே, ஸோ அதில் வாக்குவாதம் முடிஞ்சு எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சு காலையில் 9:10 நான் இறங்கின ஒரு ஆள் ஈவினிங் 3:30 வரைக்கும் நான் அவங்க கூட இருந்திருக்கிறேன். ஸோ 7 மணி நேரம் நான் அவங்க கூட இருந்தேன். அப்போ அதில் நான் இருந்து பார்த்ததில் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கூட இருந்தேன். ஏன்னா என்னோடய வாக்குவாதங்கள் பெருசாகிப்போச்சாங்க. அதனால் வந்து என்ன அவங்களும் விடலை, நான் கோல்டை விட்டுட்டு வர்ற முடிவுலையும் இல்லை, நீங்களாக நாங்களாக பார்த்துக்கலான்ற ஒரே முடிவில் இருந்தேன். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையால் அதில் நாம் தான் ஜெயித்தோம். என்னோடய கோல்டை அவங்க பிடிச்சி வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ பேர் சொல்கிறீங்க போகிறீங்க வரீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், ஓகே டிஜிபி சார் சொன்னாங்க, உங்கள் கோல்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்னா நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போயிடலாம், ஆனால் இந்தியாவில் நீங்கள் கொண்டு போக முடியாதுன்ட்டு ஒரு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் தரும், ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து கஸ்டம்ஸ் நீங்கள் பே பண்ணணும்னாங்க. நான் சொன்னேன் எவ்வளோ, 20 ரூபான்னாங்க. 20 ரூபானா 20,000 இல்லை எவ்வளோன்னு கேட்டேன். ஒன்லி 20 ருபீஸ். ஏன்னா நம்ம கோல்டை அவங்க சீஸ் பண்ணி அவங்களோட லாக்கரில் வைக்கிறாங்க. சீஸ் பண்ணி வைக்கிறப்போ நம்ம இந்தியன் லா பிரகாரம் ஒரு பொருளை சீஸ் பண்ணுறப்போ அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, சீல் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, என் எதிர்க்கு எத்தனை கிராமன் போட்டு சீல் பண்ணி அந்த நம்ம இந்தியாவோட சிம்பிள் போட்டு சீல் பண்ணி அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க இந்த கோல்டு நான் அப்புறம் எப்போ எடுக்கிறதுன்னு நான் கேட்டேன். அப்போ அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு நான் சொன்னேன். சார் மண்டே ஈவினிங் நான் ட்ராவல் பண்ணேன். ஓ, ஒரு நாளைக்கு நீ வந்திருக்கல. நான் சொன்னேன் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு, நான் வந்தேன் அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து சண்டே ஈவினிங் வந்து நீங்கள் மண்டே ஈவினிங் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒரு நாள் பிஃபோர் 24 ஹவர்ஸ் பிஃபோராக வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த டேகில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். உங்கள் போர்டிங் பாஸ் உங்கள் டிக்கெட் எல்லாமே காட்டினீங்கன்னா நீங்கள் உங்களோட கோல்டு நாங்கள் வச்சோம்ல அதை வந்து அதுக்கு கஸ்டம்ஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த பில்லை கொண்டு போயிட்டு நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ண போகிறீங்களோ உங்களோட போர்டிங் எல்லாமே முடிஞ்சு நம்ம லாஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்கு உட்காருவோம்ல அந்த டைமில் அந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருப்பார், அந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க. அப்போ அவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்போ நாங்கள் வந்து இந்த கோல்டு வந்து உங்கள் கையில் கொடுப்போன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் யாரை போய் பார்க்குறது என்னன்ட்டு. அதெல்லாம் எந்த ஒரு கான்டாக்ட் நம்பரும் இல்லை சார், உங்ககிட்ட உங்களோட கோல்டை சீஸ் பண்ணுன்ற ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் இருக்குது, இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு லெட்டர் எனக்கு கொடுத்தாங்க. அந்த லெட்டர் அந்த லெட்டரில் ஸோ அண்ட் ஸோ என் பேர் போட்டு இவர் வந்து இந்த கோல்டு கொண்டு வந்தாங்க, இந்த கண்ட்ரிலேருந்து வந்தாங்க, இந்த ப்ரோப்பஸ்க்காக வந்திருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க இந்த தேதிக்கு போகிறாங்க, அவங்க கோல்டு நாங்கள் வந்து வாங்கி வச்சுட்டோம், அவர் ரிட்டர்ன் போகிறப்போ இந்த கோல்டை கொடுப்போம். அந்த லெட்டரில் தான் எழுதியிருக்கு, அந்த டிஜிபி சைன் பண்ணியிருக்கார். ஓகே, இந்த கோல்டை நம்ம எத்தனை நாள் நம்ம பிடிச்சி வைக்கிறோமோ அதுக்கு உண்டான பே வந்து பேங்க்கில் கட்டணும். அதை கட்டிட்டு நீங்கள் என்றைக்கு நீங்கள் எந்த நிமிஷத்தில் நீங்கள் போகிறீங்களோ ட்ராவல் பண்ணுறீங்க ஃப்ளைட்டில் உள்ளே போகிறீங்களோ அந்த டைமில் இந்த கோல்டை நான் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன், செக் பண்ணி. இதுதான் அந்த லெட்டரில் எழுதியிருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டோட சீல் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி. ஓகே, அதே போல் நான் வெளியே வந்து நேற்று எனக்கு வந்து நேற்றுன்றது சாரி ஓகே மண்டே நைட் 11:10 எனக்கு ஃப்ளைட் இண்டிகோ. ஸோ நான் எத்தனை மணிக்கு வந்தேன், நான் சொன்னேன் சண்டே ஒரு நாள் பிஃபோர்லாம் வர முடியாது சார், என்கிட்ட இருந்து ஒரே ஒரு நாள் ஸோ வர முடியாது. அப்போ நீங்கள் வந்து மண்டே மார்னிங் வந்து நீங்கள் நைட்டு ஃப்ளை பண்ணால் 12 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் பிஃபோராக நீங்கள் வாங்க. காலையில் 11 மணிக்கு நான் போனேன், நைட்டு 11:10 எனக்கு ஃப்ளைட், காலையில் 11 மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் ரீச் ஆனேன். போய் ரீச் ஆகிட்டு இந்த பேப்பர் காட்டி எல்லாமே நான் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அது வந்து எனக்கு ஒரு 1 ஹவரில் அந்த ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துட்டாங்க. என்னன்னா நான் போயிட்டு என்னோடய கோல்டு இங்கே இருக்குது, நான் ரிட்டன் பேக் கொண்டு போகணும், அதனுடைய அத்தாரிட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து அந்த கோல்டோட நான் பண்ணணும், எனக்கு வந்து அந்த கோல்டு வேணும்னு சொல்லி நாங்கள் மறுபடியும் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் நம்ம எழுதி கொடுக்கணும். அந்த லெட்டரை வச்சு எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த டிஜிபிகிட்ட கொண்டு போனாங்க, அவர் ஒரு சைன் பண்ணார், இந்த கோல்டை வந்து அவர் போகிறப்போ அவர்கிட்ட ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இத்தனை மணி டைமில் போர்டிங் பாஸ் வச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரே ஒரு வந்து அந்த 2 நாள் வச்சுருந்த கோல்டுக்கு சார்ஜ் வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் 20 ரூபா தான் ஆச்சு. அதை 20 ரூபா கட்டிட்டு நான் அந்த கோல்டுக்கு அந்த ரிசிப்டெல்லாம் கொண்டு வந்துட்டேன், பேங்க்கில் கட்டினேன், வெளியில் கையில் யார்ட்டும் கொடுக்கல, பேங்க்கில் கட்டினேன் ரிசிப்டோட கொண்டு வந்துட்டேன். நைட்டு 11:10 எனக்கு ஃப்ளைட். ஸோ நம்ம இண்டிகோ ஏர்வேஸ் அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து டிலே பண்ணிட்டாங்க. 1 ஹவர் பிஃபோரே 11:10 எக்ஸாக்ட்லி 10:30 அங்கே நம்ம உட்காந்துருந்த அந்த கேட்டில் வந்து என் பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். என் கூட வந்து ஒரு 3 பேர் அந்த மாதிரி தான் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் போனேன், இது உங்கள் கோல்டா, உங்களோட பேப்பர் காட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் என்னோட பேப்பர் காட்டினேன், அந்த கோல்டை எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, நான் எடுத்துன்னு வந்துட்டேன் மறுபடியும் இங்கே ரிட்டர்ன். இதில் இன்னொரு விஷயம் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த லா போட்டு ஜஸ்ட் ஒரு 25 நாள் தான் ஆகுது. இதில் மெயின் என்னன்னா ஆண்கள் நம்ம ஆளுங்க நம்ம கொண்டு போகிறது, ஆண்களுக்கு 10 கிராம் தான் அலௌடு,
பெண்களுக்கு 20 கிராம் தான் அலௌட். அதுக்கு மேல 1 கிராம் மேல இருந்தாலும் 1 கிராமுக்கு 8000 ரூபா நாம பே பண்ணணும், சரிங்களா? இதை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு மேல எதுவா இருந்தாலும் எவனையும் விட மாட்டானுங்க. ஓகே, இதுதான் மெயினான விஷயம். ஓகே ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ. ஏர்போர்ட்ல நம்ம முஸ்லீம் மக்கள் நம்ம ஃபேமிலியோட போறோம், ஓகே, அப்பா அம்மா அப்பா அம்மாவோட போறோம், என்ன சொல்றது, நம்ம ஃபேமிலி டோட்டலாவே போறோம். நம்ம எல்லாரும் புர்கா போடுறோம். ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட் யாரு புர்கா போட்டு மேலே ஷால் போடுறாங்களே அவங்களதான் அவங்க டார்கெட்டே பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அந்த காலத்திலேருந்தே ஒரு வழக்கமா வந்து அவங்க மைண்ட் செட் ஆனது என்னன்னா, முஸ்லீம்கள் எல்லாம் கோல்டு கொண்டு வருவாங்க, அவங்க அந்த கழுத்தெல்லாம் மூடிக்கிட்டு கொண்டு வராங்க, புர்காவை கைட்டு செக் பண்ணணும்ட்டு. ஏன் என்னோட இஷ்யூ நடந்து நான் சைட்ல நிக்கிறப்போ அவங்க ஆந்திராக்காரங்களோ ஒருத்தர் தமிழ்காரங்க ஒருத்தர் வந்தாங்க, ஐ திங்க் ஸோ தஞ்சாவூர்காரங்க, அவங்க பேசுறது வச்சே இருந்தேன். ஏன்னா அவங்க கூட வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கூட நான் 6 மணி நேரம் இருந்தேன். அங்கேருந்து நான் நவரவே இல்லை. பிடிக்கிறப்போ யார் யாரை பிடிக்கிறாங்க, என்ன இவங்க பண்ணுறாங்க, இது என்ன மட்டும் நமக்கு மட்டுமா இல்லை மற்றவங்களுக்கான்னு. அதில் வந்து அங்கே ஒரு லேடி ஒருத்தன் இருக்காங்க, அந்த லேடி நான் என்ன சொல்கிறதுனே தெரில, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அந்த அம்மாவை நான் தெரியல எனக்கு. ஒரு நார்மலாக ஒரு வயசானவங்க 2 பேர் வராங்க, ஏமா இந்த பக்கம் வாங்கம்மா, அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன், ஏமா இந்த பக்கம் வாங்கம்மா. ஏன் மேடம், என்னாச்சு, உங்ககிட்ட கோல்டு இருக்கா, என்ன பண்ண, நாங்களே கஷ்டப்பட்டு போகிறோம், இந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கம்மா, நீங்கள்லாம் புர்கா போட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் செக் பண்ண மாட்டோம். வாமா, ரொம்ப ஒரு கேவலமாக ரொம்ப இழிவாக அந்த அம்மாவை கொண்டு போனாங்க. அந்த அம்மாக்கிட்ட நம்மளோட போத்து இருக்குல்ல, நம்ம போத் செதா செடான்னு சொல்லல, அது வந்து அவங்ககிட்ட வந்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.5 பவுன் இருந்தது. 3.5 பவுன் நம்ம எப்பவுமே அப்படி தானே போடுறோம், ஓகே 3.5 பவுன் 4 பவுன் நம்ம அந்த செல்லாலாம் சொல்கிறோம்ல, அது அது பிடிச்சிட்டானுங்க. அவங்கக்கிட்ட இருந்தது அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நான் சொன்னேன் 20 கிராம்ஸ் மேலே இருக்குது, 1.5 பவுன் உங்ககிட்ட மேலே இருக்குது, நீங்கள் வந்து பே பண்ணுங்க. 1.5 பவுன் எவ்வளோ தெரியுங்களா, 75000 பே பண்ணுங்க. அவங்க அழுவாத குறை இது வந்து நான் பல வருஷமாக என் கல்யாணத்தில் நான் போட்டது, இது இதை கூட நீங்கள் பே பண்ண சொல்லிங்க. அது அதுக்கப்புறம் அவங்க சைடில் கொண்டு போயிட்டாங்க, போய் உட்காருங்கம்மா, டிஜிபி சார் வந்து நீங்கள் உங்ககிட்ட பேசிக்கணும். அது நார்மலாக வந்து அவங்கள ரிங் போடுவாங்களே கையில், அந்த ரிங்கு கொஞ்சம் பட்டையாக இருந்தது, சின்னதாக ரொம்ப கொஞ்சம் பட்டை, அது பார்த்தாலே தெரியுது. அது அந்த ரிங்கை போட்டுன்னு வந்தார், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு நார்மல் அந்த ஸ்கூல் பேக் மாதிரி ஒன்று கொண்டு வந்தார். அவர் வந்து மடக்கி செக் பண்ணாங்க. நான் இப்போ அவங்க பக்கத்துலேயே இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்தேன், செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கோல்டு இருக்கா, அவர் சொல்கிறார் என்கிட்ட ஒன்றுமே இல்லை சார், உங்கள் கையில் ரிங் இருக்குது, அந்த பழி அந்த ரிங்கை பார்த்தாலே அவர் வந்து பல வருஷமாக போட்டிருக்க ரிங், அது நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அந்த ரிங்கை நானும் பார்த்தேன், கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தேன். அதை கைட்டுங்க, அவர் கேட்டார் ஏன் சார் என்கிட்ட தான் கோல்டு இல்லை, இல்லை நீங்கள் இது இந்த கோல்டு போட்டிருக்கீங்க, இதை வந்து நாங்கள் செக் பண்ணணும்னு. செக் பண்ணி பார்த்தா 12 கிராம் அது, 12 கிராமில் 10 கிராம் 78 மில்லி எக்ஸாக்ட்லி. ஏன்னா நான் அதனோட வீடியோ அங்கிட்ட இருக்கு, அந்த நம்ம இங்கே நகைக்கு நம்ம செக் பண்ணல, அதே சேம் ஸ்கேல் தான் அங்கே வச்சுருக்காங்க. கரெக்டாக மைனூட்டாக செக் பண்ணிவிட்டு சார் 1 கிராம் 78 மில்லி உங்களது இருக்குது, சாரி 10 கிராமுக்கு மேலே உங்களது வந்து 1 கிராம் 78 மில்லி கிராம் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் வந்து நீங்கள் 8000 பே பண்ணணும். அந்த மனுஷன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன், சார் இது வந்து நான் 10 வருஷமாக நான் போட்டிருக்காது, என்னை கல்யாணத்தில் போட்ட மோதிரம் அதை நான் போட்டுன்னு இருக்கேன், இதில் தான் சார், இல்லை உங்களுக்கு 10 கிராம் தான் அலோடு, 1 கிராம் 78 மில்லி அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து 8000 பே பண்ணிவிட்டு கொண்டு போங்க, இல்லைன்னா நாங்கள் சீஸ் பண்ணி வைக்கிறோம் உங்கள் இஷ்டம் சொல்லிட்டார். அவர் அப்படி இப்படி பேசி என் எதிர்க்கு நான் நான் நின்றுனா அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பேசி கரெக்டாக வந்து 7500 பே பண்ணிவிட்டு அந்த அவரோட கோல்டு கொண்டு போட்டேன். நிறைய பேர் இதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க போகிறவங்க பார்த்துப்போங்க, கவனமாக போங்க. இந்த ஒரு இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நடக்கும். அந்த டிஜிபி அவர் பேர் வெங்கடேஷ், அவர் வந்து கள்ளக்குறிச்சிக்காரு, நான் ரொம்ப நல்லா பேசினேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், இது என்ன தான் சார் இஷ்யூ, ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லை, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து நிறைய நாங்கள் நியூஸில் படிக்கிறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், லைவில் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் சொல்லலைன்னா அவர் இதை தான் சொல்கிறேன், வர்றவங்க நீங்கள் தான் சார் அவேர்னஸாக வரணும், இதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் வருதோ அதை நாங்கள் வந்து அப்போவே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா எங்களுக்கு வந்து பிரச்சனை, கவர்மெண்ட் போடுற ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ தயவு செய்து ஊருக்கு போகிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக போங்க, நகையை வந்து இப்போது கொண்டு போகாதீங்க, பைசா இருக்கிற ஆள் கொண்டு போங்க, இல்லை இதை நான் கட்டிட்டு நான் கொண்டு போகிறேன்றவங்க கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நார்மலாக நம்மளை மாதிரி நார்மலாக வந்து இருக்கிற ஆள் அங்கே போயிட்டு நாம் சம்பாதிச்ச ஒரு பைசா இல்லை சேர்த்து வச்ச ஒரு நகை வாங்கி ஒரு பொருள் வாங்கி இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குற நம்ம எவனுக்கு அவசியமே இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்டே சொல்கிறேன், ஓகே, பாதுகாப்பாக போங்க, பாதுகாப்பாக வாங்க. இந்த ஒரு இந்த கஸ்டம்ஸ் இந்த இஷ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரணுங்க, பண்ணது தான் போகிறாங்க, அதுக்கப்புறம் நார்மலாகிறது சான்ஸ் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ
எனக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் இல்லை, ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எனக்கு நடந்த விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சது என் நகையை நான் கொண்டு வந்துட்டேன். முடியாதவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே போய் எந்த ஒரு வாஸ்தா எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு வாஸ்தவம் நடக்கலை. ஸோ அதனால் தயவுசெய்து ஊருக்கு போகிறவங்க 10 கிராம், அது ஆம்பளைங்க மட்டும்தான் கொடுமுடு, 20 கிராம் லேடிஸ் அவங்க கழுத்தில் உடம்புல இருக்கிற ஒரு பொருள் அது. அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசி அவங்கள நம்மளால் ஜெயிக்கவே முடியல. அதனால் பார்த்து கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. நகைகளை கூடுமானாலும் கொண்டு போகிறத இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்து வைங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தனப்புறம் இவங்கக்கிட்ட கொடுத்தனப்புறம் இந்த பிரச்சனையை வச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்கள போயிட்டு அங்கே பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வெளியே போதான் பார்ப்பாங்க நம்மளுடைய நகைங்களை விட்டுட்டு. ஸோ அதனால் நிறைய மனஸ்தாபங்கள் வரும். ஸோ பார்த்து கவனமாக போங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.